அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புனிதர் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய புனிதர் புனித அந்திரே பெசத்தி. புனித பெசத்தி கனடாவில் 1845 பிறந்தார். 12 பிள்ளைகளுள் 8வதாக பிறந்த ஆல்ஃபிரட் பெசத்தி தனது 25வது வயதில் குறுமடத்தில் சேர ஆவல் கொண்டார். "நான் ஒரு புனிதரை அனுப்புகிறேன்" என்ற வரிகளை தாங்கிய பேராயரின் பரிந்துரை கடிதமே அவர் திருச்சிலுவை சகோதரிகளின் சபையில் சேர அனுமதி தந்தது. தனது பெயரை அந்திரே என்று மாற்றிக்கொண்டார். திருச்சிலுவை சகோதரிகளின் முக்கிய பணி ஆசிரிய பணி. படிப்பறிவில்லாத எழுத படிக்க தெரியாத அந்திரே இச்சபையில் மிகவும் துன்பப்பட்டார். அறிவில் பின்தங்கிய இவர் இச்சபைக்கு பொருத்தமற்றவர் என்று கருதினர். தந்தையர்கள் கூடி சபையை விட்டு அனுப்பிவிட முடிவெடுத்தனர். ஆனால் பின்னர் பேராயரின் பரிந்துரையின்படி முதல் வார்த்தைப்பாடு கொடுக்கப்பட்டது. இது பலத்த எதிர்ப்புக்கு நடுவே நடந்தது. முதல் வார்த்தைப்பாடு பெற்ற போதிலும் புனிதரை இழிவாக நடத்தினார்கள். நோட்ரேடாம் கல்லூரியின் வாய்க்காப்பாளராக நியமித்தார்கள். கதவுகளை திறந்து விடுவது, விருந்தினர்களை வரவேற்பது, யாரை பார்க்க வருகிறார்களோ அவர்களை தேடி கண்டுபிடித்து கொடுப்பது, மாணவர்களை தூய் எழுப்புவது போன்ற வேலைகளை செய்தார். அப்போது மனவருத்தம் கொள்ளாமல் மகிழ்வோடு அப்பணியை செய்தார். கல்லூரிக்கு அருகில் உள்ள மலையில் புனித வளனாருக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்பினார். பேராயர் மறுத்தார். உதவி எதுவும் செய்ய எவரும் முன்வரவில்லை. முயற்சியை கைவிட விரும்பாத புனிதர் மிகவும் பாடுபட்டு உழைத்தார். வருடங்கள் சில கடந்தும் சிறிய தொகை மட்டுமே சேர்ந்தது. தன் கையில் இருந்த பணத்தை கொண்டு ஆலயம் கட்டும் பணியை ஆரம்பித்தார். அதிசயமாக பல திசைகளிலிருந்து உதவி கிடைத்தது. புதிய ஆலயம் உருவானது. அவரது செப வாழ்வால் ஈர்க்கப்பட்ட மனிதர்கள் அவரை தேடி வந்தார்கள். உடல்நலம் தேடி வந்தவர்களுக்கு நற்சுகம் தந்தார். புனித வளனான் மீது அளவு கடந்த பக்தியும் பாசமும் கொண்டிருந்தார். இவர் நிகழ்த்துகிற புதுமைகளை யாராவது புகழ்ந்தால் வளனாரே சுகம் தருகிறார் என்பார். தான் வளனாரின் நாய்க்குட்டி என்று மிகவும் தன்னை தாழ்த்தி கொள்வார். இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் பணிவிடை செய்த பெசத்தி 1937 ஜனவரி 6 இறைவனை சேர்ந்தார். திருத்தந்தை 16 ஆசீர்வாதப்பர் 2010 அக்டோபர் 17 இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். நன்றி. நாமும் நம்மோடு இருப்பவர்களும் இறையன்பில் ஆளப்படவும் இறையரசி உலகில் பரவவும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இன்றைய புனிதர்கள் யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்வோம். இறையரசு இவ்வுலகில் பரவ நாமும் காரணமாக இருப்போம். நன்றி.